வெல்கம். நான் உங்கள் பிரியா கணேஷ் பாபா பேசுகிறேன். இன்றைக்கி நான் வந்து உங்கள்கிட்ட குருதிங்கிற திரைப்படத்தோட திரைமாசனத்தை பற்றி நான் உங்ககிட்ட பேச போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஒரு மலையாள மொழி திரைப்படம். அமேசான் பிரைமில் வந்து இந்த திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படம் வந்து முழுக்க முழுக்க எப்படின்னா ஒரு கமர்ஷியல் ஆக்ஷன் த்ரில்லர் படமாக வந்து இந்த திரைப்படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு மானு ஆரியார். கதை வந்து இந்த திரைப்படத்துக்கு அனீஷ்ங்கிறவர் எழுதியிருக்கிறாப்ப ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க சுப்ரியா மேனன். அதோடு இல்லாமல் இந்த திரைப்படத்தில் ஹீரோவை வந்து பிருத்விராஜ் சுகுமாரன் நடிச்சிருக்காரு. அதோடு இல்லாமல் ரோஷன் மேத்யூ, மம்முக்கொய்யா மற்றும் பலர் நடிச்சிருக்கிறாங்க. கதாபாத்திரங்கள் வந்து இந்த திரைப்படத்தில் ரொம்ப கம்மி. அதோடு இல்லாமல் உண்மையிலே இந்த திரைப்படம் வந்து எடுக்கணும்னா ஒரு கெஸ்ட் ஒன்று அந்தளவுக்கு வந்து ரொம்ப சூப்பரான ஒரு திரைப்படம்னு தான் என் மனசுக்கு படுது. உண்மையிலே இந்த திரைப்படத்தில் வந்து நடித்த கதாபாத்திரங்கள் அனைவருமே வந்து ரொம்ப அவங்கவுங்க கதாபாத்திரத்துக்கு நல்லாவே புரிஞ்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் கிடையாது. ஒன்று ஹீரோவுடைய ஒய்ஃபும் அவருடைய டாக்டரும் ஒரு நாள் நைட்டு வந்து ஆக்சிடெண்ட்டில் வந்து இறந்துடுறாங்க. இறந்துறதுனால அவங்க வீட்டில் வந்து அதாவது ஹீரோடைய வீட்டில் திடீர்னு ஒரு நாள் வந்து ஒரு நாலஞ்சு பேர் வந்து திடீர்னு வீட்டுக்குள்ளே வர்றாங்க. ஸோ வர்றதுனால அந்த நடக்குதுங்கிறத தான் இந்த திரைப்படத்தில் வந்து மெயின் கருவை வந்து எடுத்திருக்கிறாங்க. உண்மையிலே இந்த திரைப்படம் என்ன சொல்கிறதுன்னா பிருத்விராஜ் சுகுமார் வந்து பின்னி படல் எடுத்திருக்காருன்னு தான் சொல்லணும். மலையாள உலகில் வந்து இனிமேல் வந்து இப்போ என்ன சொல்கிறதுன்னா பிருத்விராஜ் சுகுமாரன் காட்டில் தான் மலைன்னு சொல்லுவேன். அந்தளவுக்கு இவருடைய படங்கள் வந்து ரீசெண்ட் டேஸில் வந்து ரொம்ப சக்கப்போடு போட்டுக்கிட்டு இருக்கு. உண்மையிலே இந்த திரைப்படத்தில் வந்து சினிமா ஃபோட்டோகிராஃபி வந்து அபிநந்தன் ராமானுஜன் ரெண்டு பேரும் பட்டையை கிளப்பியிருக்காங்க. இசை வந்து பேக் போன் தான் சொல்லுவேன் இந்த திரைப்படத்துக்கு. ஜேக்ஸ் பிஜா வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாப்புல. உண்மையிலே வந்து என்ன சொல்கிறதுன்னா ஒரு வீட்டுக்குள்ளேயே வந்து இந்த படத்தை வந்து ஆல்மோஸ்ட் முடிச்சிருக்கிறாங்க. 10 பைசா செலவு இல்லாமல் இந்த திரைப்படத்தை எடுத்திருக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். உண்மையிலேயே வந்து கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 5 நிமிஷம் 3 நிமிஷம் 4 நிமிஷம் ஓடுது அந்த திரைப்படம். ஸோ வந்து இந்த திரைப்படம் வந்து என்ன சொல்கிறதுன்னா ரொம்ப ஆடியன்ஸ் வந்து ரொம்ப கட்டி போட்டாங்கன்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு வந்து இன்வால்மெண்ட்டோட வந்து பார்க்கலாம் எல்லாரும். அந்தளவுக்கு வந்து இந்த திரைப்படத்தில் வந்து ஒர்த்தான படம்னு தான் நான் சொல்லுவேன். உண்மையிலே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதோடு இல்லாமல் என்ன சொல்கிறதுன்னா ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படம் விரும்புகிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த திரைப்படம் பிடிக்குங்கிறதுல வந்து அந்தளவுக்கு ரிலையபிளான ஒரு படம் அப்படின்னு தான் சொல்லுவேன் நான். உண்மையிலே இந்த திரைப்படத்தை பார்க்காதவங்க தயவு செஞ்சு இந்த படத்தில் வந்து அமேசான் பிரைமில் பாருங்கள். ரொம்ப நல்லாவே இருக்குது. கிட்டத்தட்ட வந்து இந்த திரைப்படத்தில் வந்து உண்மையிலே வந்து பிருத்விராஜ் சுகுமாரனை காட்டிலும் ஒரு சில சீனில் வந்து மம்முக்கொய்யா இந்த திரைப்படத்தில் வந்து பட்டையை கிளம்பியிருக்காருன்னு தான் சொல்லணும். செமையாக இருக்குது அவருடைய நடிப்பு இந்த திரைப்படத்தில். ஆக மொத்தம் இந்த திரைப்படம் வந்து மலையாள உலகத்தில் வந்து மலையாள நண்பர்கள் அனைவருக்குமே இந்த திரைப்படம் வந்து நிச்சயம் கொண்டாடுவாங்கங்கிறதுல வந்து எந்த விதமான சந்தேகம் இல்லை. இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து ஒவ்வொருத்தருடைய கேரக்டரை வந்து கொஞ்சம் விரிவுபடுத்தி சொல்கிற மாதிரி போகுது கிட்டத்தட்ட வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில். செகண்ட் ஹாஃபில் வந்து அந்த கதாபாத்திரங்களில் சில நேரங்களில் வந்து ஓஹோ இதுக்காண்டி தான் இந்த கதாபாத்திரம் இருக்காங்கிற மாதிரி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃபைனலைஸ் பண்ணுறப்போ நமக்கு கொஞ்சம் முழுசாக வந்து நம்ம வந்து இன்வால்மெண்ட்டு நமக்கு கிடைக்குதுன்னு தான் சொல்லணும் இந்த திரைப்படத்தில். இந்த திரைப்படம் வந்து ஃபேமிலியோடு கண்டிப்பாக போய் எல்லாரும் பார்க்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கு இந்த திரைப்படம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதோடு இல்லாமல் இந்த திரைப்படம் வந்து ஃபேமிலியோடு போய் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு தரமான படம்னு தான் சொல்லுவேன். நன்றி. இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆலோசனை பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் வந்து நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு இன்டர்நெட்டில் கிடைக்கும்.